والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز: قل سيروا في الأرض ثم انظروا كيف كان عاقبة المكذبين. مதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்சிந்தனை என்கின்ற அந்த தலைப்பிலே நல்ல முடிவு அதே போன்று தீய முடிவு என்கின்ற அந்த தலைப்பிலே உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா எங்களை அனுப்பி இந்த உலகத்தை எங்களுக்கு ஒரு சோதனை களமாக ஆக்கி, அந்த சோதனையிலே யார் வெற்றி பெறுகின்றார், யார் தோல்வி பெறுகின்றார் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா பார்ப்பதற்காகத்தான் இந்த உலகத்திலே மனிதர்களை அனுப்பினார் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகின்றான். எனவே இந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் அடைகின்ற பெறுபேறு நல்ல முடிவா அல்லது தீய முடிவா என்கின்றதுதான் அவனுடைய வாழ்க்கையுடைய பெறுபேறாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை அல் குர்ஆனிலே பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சரித்திரங்கள், நபிமார்களுடைய வரலாறுகள், முன்னைய சமூகங்களுடைய வரலாறுகள், அவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா கூறிவிட்டு ஒரு விடயத்தை எங்களுக்கு உபதேசமாக, ஒரு படிப்பினையாக அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அது என்னவென்றால், தும்மந்துரு கைஃபக்கான ஆகிபத்துல் முகத்திபீன், பந்துர் கைஃபக்கான ஆகிபத்துல் முஃப்சிதீன். பாருங்கள் நபியே, நீங்கள் பாருங்கள் இந்த எப்படி இந்த அநியாயக்காரர்களுடைய முடிவு ஆகிவிட்டது, இந்த உதாசீனம் செய்யக்கூடியவர்களுடைய முடிவு எவ்வாறு மாறிவிட்டது என்பதை நபியே பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு வசனங்களிலும் குறிப்பிட்டு காண முடியுமா இருக்கின்றது. எனவே இறுதி முடிவு என்பது அது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விடயம்தான் நல்ல முடிவு. நாங்கள் இந்த உலகத்திலே மரணிக்கின்ற போது நல்லடியானாக, அல்லாஹ் பொருத்தமான அடியானாக மரணிக்க வேண்டும், எங்களுடைய முடிவு நல்ல முடிவாக மாற வேண்டும் என்பதைத்தான் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்றார்கள். அந்த விடயத்தை தான் அல் குர்ஆன் மிகவும் ஆழமாக எங்களுக்கு அழுத்தமாக குறிப்பிட காண முடியுமா இருக்கின்றது. நபிமார்களுடைய வரலாறுகளை காணுகின்ற போது அல்லாஹு தஆலா எப்போதுமே நபிமார்களுக்கு ஆறுதல் கூறுகின்ற போது அல்லாஹு தஆலா கூறுகின்ற வசனம் தான், அல்லாஹு தஆலா மூசா அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து கூறுகின்ற போது அவர்கள் அவருடைய சமூகத்துக்கு குறிப்பிடுகின்றார்கள், பால மூசா லி கௌமிஹி இஸ்தஈனூ பில்லாஹி வஸ்பிரு. மூசா அலி இஸ்லாம் அவர்கள், என்னுடைய கூட்டத்தினரே, இஸ்தஈனூ பில்லாஹி வஸ்பிரு, நீங்கள் அல்லாஹுவை கொண்டு உதவி தேடுங்கள், வஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், இன்னல் அர்தல் இல்லாஹி யூரிசுஹா மன் யஷாஉ மின் இபாதிஹி, இந்த பூமி இருக்கின்றதே அது அல்லாஹுக்கு சொந்தமானது, யூரிசுஹா மன் யஷாஉ மின் இபாதிஹி, அவன் நாடிய அடியார்களுக்கு அதை அனந்தரமாக கொடுப்பான், வல் ஆகிபத்துலில் முத்தகீன், இறுதி முடிவு என்பது, வெற்றிகரமான இறுதி முடிவு என்பது முத்தகீன், அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடியவர்களுக்கு தான் இருக்கின்றது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அல் ஆகிபத்து லில் முத்தகீன் என்கின்ற விடயத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற இடங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அங்கு எங்களுக்கு பல விடயங்களை நாங்கள் படித்துக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த இறுதி முடிவு யாருக்குரியது, அது எப்படியான பண்பை உடையவர்களுக்கு இருக்கின்றது என்றே பார்க்கின்ற போது, இஸ்தஈனூ பில்லாஹி வஸ்பிரு, அல்லாஹுவை கொண்டு உதவி தேடியவர்களாக, பொறுமைசாலிகளாக, பொறுமை சாதித்து அல்லாஹுடைய தீனிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களுக்குத்தான் என்ன இருக்கின்றது, இறுதி முடிவு இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹுவை பயந்து நடக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் கூறிய விடயங்களை எடுத்து நடந்து தடுத்த விடயங்களை தவிர்த்து நடக்கக்கூடியவர்களுக்குத்தான் நல்ல முடிவு இருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று நூஹ் அலி இஸ்லாம் அவருடைய வரலாறை பார்க்கின்ற போது, கீலயா நூஹ் இஹ்பித் பிஸலாமி மின்னா வ பரக்காத்தின் அலைக், நூஹ் அலி இஸ்லாமை பார்த்து அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், நூஹே, நீங்கள் உங்களுடைய அந்த கப்பலில் இருந்து சாந்தியாக நீங்கள் இறங்குங்கள், அல்லாஹுடைய பரக்கத்தை பெற்றவர்களாக நீங்கள் இறங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா கூறிவிட்டு, தில்கமின் அன்பா இல் கைபி, அல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரை பார்த்து கொடுக்கின்றான், தில்கமின் அன்பா இல் கைபி நூஹிஹா இலை,
ما كنت تعلمها أنت ولا قومك من قبل هذا، فاصبر إن العاقبة للمتقين. நபியே நீங்கள் பொறுமையாக இருங்கள், இந்த இறுதி முடிவு என்பது அது முத்தகீன்களுக்கு உரியதாக இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே நபிமார்களுடைய வரலாறுகளை கூறிவிட்டு நாங்கள் பெறுகின்ற படிப்பினை அது நல்ல முடிவு. அந்த நல்ல முடிவு இப்போது வருகின்றது என்றால் நாங்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும். அவனுடைய தீனை சரியான முறையிலே நாங்கள் நிறைவேற்றியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வைத்துத்தான் எங்களுடைய அந்த இறுதி முடிவு இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று அல்லாஹ்வின் தூதரை பார்த்து அல்லாஹ் கூறுகின்ற போது, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்களுடைய குடும்பத்தினருக்கு நீங்கள் தொழுகையை கொண்டு ஏவுங்கள், வஸ்தபிர் அலைஹா, அந்த தொழுகையிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, நபியே நான் உங்களிடத்திலே ரிஸ்கை கேட்கவில்லை, நஹ்னு நர்சுக்கு, உங்களுக்கு உரிய ரிஸ்கை நாங்கள் அளித்துக் கொண்டிருக்கின்றோம். வல்ஆகிபத்து லித்தக்வா, அந்த இறுதி முடிவு அல்லாஹுக்கு பொருத்தமான இறுதி முடிவாகிறது, லித்தக்வா, தக்குவாவுக்கு இருக்கின்றது என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். என்ன இந்த விடயத்திலே நாங்கள் பார்க்கின்ற போது இறுதி முடிவை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது என்னென்ன விடயங்களை நாங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா இங்கு உறுதிப்படுத்துகின்றான். ஒன்று, நாங்கள் தொழ வேண்டும், அதே போன்று தொழுகையிலே நாங்கள் எங்களுடைய குடும்பத்தினருக்கு தொழுகையை நாங்கள் ஏவ வேண்டும், அதிலே நாங்கள் பொறுமையாக நாங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். அதே போன்று ரிஸ்குடைய விடயத்திலே நாங்கள் அதிகம் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ரிஸ்க்குக்காக வேண்டி நாங்கள் அல்லாஹுடைய தீனை நாங்கள் புறக்கணித்து விட்டு புறந்தள்ளி விட்டு அதிலிருந்து நாங்கள் உலக மோகங்களிலே நாங்கள் மூழ்கிவிட்டு நாங்கள் இருக்கக்கூடாது. ரிஸ்க் என்பது அல்லாஹு தஆலா எங்களுக்கு தரக்கூடியது, அதுக்குரிய சபுகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதுக்கெல்லாத்துக்கும் முன்னாடியாக அதை நாங்கள் முற்படுத்தி அல்லாஹுடைய தீனை எங்களுடைய தொழுகையிலே நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். லா நஸ்அலுக ரிஸ்கா, நபியே நான் உங்களிடத்திலே ரிஸ்கை கேட்கவில்லை, நீங்கள் இந்த உலகத்திலே கஷ்டப்பட்டு பாடுபட்டு நீங்கள் ரிஸ்கை தேட வேண்டும் என்ற தேவை உங்களுக்கு இல்லை. நஹ்னு நர்சுக்குக, உங்களுக்குரிய ரிஸ்கை நாங்கள் தருகின்றோம். நாங்கள் எங்கிருந்தாலும் எங்களுக்கு இருக்கின்ற ரிஸ்க் அது எங்களை வந்து சேர்ந்துவிடும். நாங்கள் தொழுகையிலே நிரந்தரம் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு என்பது அது தக்குவாவுக்குரியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் தக்குவாவோடு வாழுகின்ற போதுதான் அல்லாஹு தாலா ஏவிய விடயங்களை நாங்கள் எடுத்து நடந்து தடுத்த விடயங்களை தவிர்த்து நடக்கின்ற போதுதான் எங்களுக்கு இறுதி முடிவு நல்ல முடிவு கிடைக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று நான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த நல்ல இறுதி முடிவு நாங்கள் அதை பெற வேண்டும், இந்த உலகத்திலே நாங்கள் தீனை சரியான முறையிலே நாங்கள் நிறைவேற்ற வேண்டும், இந்த அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எங்களுக்கு அல்லாஹு தஆலா தந்துவிட்டு நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா வெறுமனை குறிப்பிடவில்லை. இந்த இஸ்லாத்தை ஆதாரபூர்வமாக நாங்கள் படிப்பினை பெற்று நாங்கள் இந்த இஸ்லாத்தை தழுவ வேண்டும், இஸ்லாத்தை நாங்கள் சரியான முறையில பின்பற்ற வேண்டும், அதற்குரிய ஆதாரங்களை அல்லாஹு தஆலா பல இடங்களிலே வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை நாங்கள் இந்த தீனை உறுதியாக நம்புவதற்குரிய அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா உலகத்திலே பல இடங்களிலே வைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது, புல் சீரோ பில் அர்லி, இந்த பூமியிலே நீங்கள் நடந்து திரியுங்கள், சும்மந்துரு கைபக்கான ஆகிபத்துல் முகத்திபீன், குறிப்பிட்டவர்களுடைய முடிவு எவ்வாறு ஆகிவிட்டது என்பதை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே நாங்கள் இந்த இஸ்லாத்திலே நாங்கள் உறுதி பெற்றவர்களாக ஆக வேண்டும் என்றால், படிப்பினை பெற்றவர்களாக மாற வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே நாங்கள் பல இடங்களில் சென்று அல்லாஹுடைய தண்டனைகள் எவ்வாறு மனிதர்களுக்கு இறங்கியது, அவனை பொய்ப்பித்தவர்களுக்கு எவ்வாறு தண்டனை இறங்கியது என்பதை அல்லாஹு தஆலா அத்தாட்சியாக பல இடங்களிலே வைத்திருக்கின்றான். இந்த பூமியில் கூட நாங்கள் பார்க்கின்றோம், அந்த மதாயின் சாலிஹ் என்ற இடத்திலே அல்லாஹுடைய தண்டனை இறங்கிய அந்த அடையாளங்கள் இன்னும் காணப்படுகின்றது. அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்திற்கு தண்டனை இறங்கிய அந்த அடையாளங்கள் இன்னும் காணப்படுகின்றது. அதே போன்று பல இடங்களில் அல்லாஹுவால் தண்டிக்கப்பட்ட சமூகத்துடைய அத்தாட்சிகளை அல்லாஹு தஆலா இந்த பூமியிலே வைத்திருக்கின்றான். எனவே ஒரு மனிதன் இந்த இஸ்லாத்திலே உறுதியாக இருக்க வேண்டும், நாங்கள் எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக நாங்கள் மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் எத்தனிக்கின்ற போது எங்களுக்கு அல்லாஹு தஆலா அதற்குரிய ஆதாரங்களை எங்களுக்கு வைத்திருக்கின்றான் என்பதை காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று ஃபிர்ஆவுனுடைய அந்த அத்தாட்சியும் அல்லாஹு தஆலா அந்த ஃபிர்ஆவுனையும் எங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக வைத்திருக்கின்றான். அவனுடைய சமூகம்
அளிக்கப்பட்ட அந்த அட்டாட்சிகளையும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களுக்கு படிப்பினையா வைத்திருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. فكذبوه فنجيناه ومن معه في الفلك وجعلناهم خلائف. அந்த ஃபிர்ஆவுன் மூசா அலி இஸ்லாம் அவர்களை பொய்ப்பித்தான். அல்லாஹு தாலா மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் அவரோடு இருந்த அந்த கூட்டத்தினரையும் அல்லாஹு தாலா பாதுகாத்தான் என்கின்ற வரலாறை காண முடியுமா இருக்கின்றது. எனவே இறுதி முடிவு என்பது அது எங்களுக்கு இன்றி அமையாத ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது இன்னமில் அமாலு பில் ஹவாதீம், அமல்கள் எல்லாம் இறுதி முடிவை வைத்துத்தான் இருக்கின்றது. ஒரு மனிதன் எவ்வளவோ இந்த உலகத்திலே இபாதத்தோடு தொழுகையோடு வாழ்ந்தாலும் அவன் மரணிக்கின்ற போது அவன் ஈமானோடு மரணிக்க வேண்டும். அவனுடைய இறுதி முடிவு அது நல்லதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் அவனுடைய நிலைமை மோசமானதாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற போது ஒரு அடியான் அவன் நல்லமல்களை பல காலங்கள் நீண்ட காலமாக நல்லமல்களை செய்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் ஒரு சான் தூரம் இருக்கின்ற போது அவன் நரகவாசியுடைய அமளி செய்துவிட்டு அவன் நரகவாசியாக மரணிக்கின்றான் என்கின்ற ஹதீஸ்களை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இறுதி முடிவு என்பது ஒரு மனிதனுக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி முடிவை கேட்டுமாறு எங்களுக்கு ஏவி இருக்கின்றார்கள், படித்து தந்திருக்கின்றார்கள். அதற்குரிய அழகான துஆக்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்திருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா வ அஜிர்னா மின் ஹிஸ்ய துன்யா வ அஸாபில் ஆகிரா. யா அல்லாஹ், எங்களுடைய இறுதி முடிவுகளை அழகானதாக ஆக்கி வைப்பாயா. அஹ்சின் ஆகிபதனா ஃபில் உமூரி குல்லிஹா, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் எங்களுடைய இறுதி முடிவை அழகானதாக ஆக்கி வைப்பாயாக. இந்த உலகத்திலே இருக்கின்ற அந்த இழிவை, உலக இழிவை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. அதே போன்று நரக வேதனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹு தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அந்த துஆவை கற்றுத்தந்திருக்கின்றார்கள். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். ரப்பி தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ் ஸாலிஹீன். இறைவனே, என்னை ஒரு முஸ்லிமாக வர்ணிக்க செய்வாயாக. தௌஃபனி முஸ்லிமன் வ அல்ஹக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லடியார்களோடு சேர்த்து விடுவாயாக என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆவை காண முடியுமா இருக்கின்றது. எனவே இந்த துஆக்களை நாங்கள் மறவாது நாங்கள் எப்போதும் கேட்டு வருவது ஒரு முக்கியமான விடயமா இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் பல துஆக்களை குறிப்பிட்டு கூறி தந்திருக்க கற்று தந்திருக்கின்றார்கள். யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை பிறட்டக்கூடியவனே சப்பித் கல்வி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீன் மீது உறுதிப்படுத்தி வைப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்று தந்திருக்கின்றார்கள். இந்த துஆவை நாங்கள் அடிக்கடி கேட்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஈமானோடு ஒரு மனிதன் வாழ்வது என்பது மரணிப்பது என்பது அது அல்லாஹுவின் கையில இருக்கின்றது. எனவே ஒரு மனிதனுடைய உள்ளம் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இரண்டு விடலாம். நாங்கள் எத்தனை பேரை பார்க்கின்றோம், இஸ்லாத்தோடு வாழ்ந்தவர்கள், தீனோடு வாழ்ந்தவர்கள், அவர்களுடைய இறுதி முடிவு மோசமானதாக இருந்ததை காண முடியுமா இருக்கின்றது. எவ்வளவு பேரை நாங்கள் பார்க்கின்றோம், மார்க்கத்தை இந்த உலகத்திலே பரப்பினார்கள், பெரும் அறிஞர்களாக இருந்தார்கள், ஆனால் ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்தி அவர்களுடைய இறுதி முடிவு மோசமானதாக மாறியதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே இந்த துஆக்களை நாங்கள் மறவாமல் கேட்பது கடமையாக இருக்கின்றது. யா முக்கல்லிபல் குலூபி தப்பித் கல்வி அலா தீனிக், அல்லாஹும்ம யா முசர்ரிபல் குலூபி சர்ரிப் அலா சர்ரிப் கல்வி அலா தாஅதிக், உள்ளங்களை பிறட்டக்கூடிய திருப்பக்கூடிய இறைவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய வழிபாட்டின் பேரில் வழிபாட்டின் பக்கம் திருப்பிடுவாயாக என்கின்ற இந்த துஆவும் மிகவும் முக்கியமான ஒரு துஆவாக இருக்கின்றது. எனவே துஆக்கள் என்பது மிகவும் முக்கியமானது. நாங்கள் எப்போதும் எங்களுடைய நோக்கத்தை, எங்களுடைய இஹ்லாஸை நாங்கள் எப்போதும் நாங்கள் சீர்திருத்தி கொள்ள வேண்டும். இஹ்லாஸை நாங்கள் எப்போதும் நாங்கள் சீர்திருத்தி கொள்வது முக்கியமானதாக இருக்கின்றது. நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எங்களுடைய அமல்கள் இஹ்லாஸ் இல்லாமல் செல்லுகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. எனவே இஹ்லாஸ் இருக்கின்ற போதுதான் ஒரு மனிதனுடைய இறுதி முடிவு நல்லதாக மாறுகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அல்லாஹ் தூதரங்களை கற்றுத்தந்த ஒரு முக்கியமான துஆ தான்
ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. இந்த துஆ இது ஒரு ஒரு ஷாமிலான எல்லா விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு துஆவாக இருக்கின்றது. இந்த துஆவிலே எங்களுடைய உலகம் சம்பந்தப்பட்ட எல்லா நல்ல காரியங்களும், அதே போன்று மறுமையோடு சம்பந்தப்பட்ட எல்லா நல்ல காரியங்களையும் கற்றுத்தரக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு துஆவாக இருக்கின்றது. ரப்பனா ஆதினா பித்துன்யா ஹசனா, இறைவனே எங்களுக்கு இந்த உலகத்திலே அழகியதை நல்லதை தருவாயாக. வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன், அதே போன்று இந்த ஆஹிராவிலும் எங்களுக்கு நல்லதை தருவாயாக. வகினா அதா பன்னார், நரக வேதங்களை பாதுகாப்பாயாக என்று சொல்லக்கூடிய இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருக்கின்றது. எனவே இறுதி முடிவு நல்ல முடிவு, நல்ல முடிவாக இருக்க வேண்டும், அது தீய முடிவாக இருக்கக்கூடாது என்கின்றதை அல் குர்ஆன் பல இடங்களிலே எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. நபிமார்களுடைய வரலாறிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினையும் அதுவாகத்தான் இருக்கின்றது. ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாறையும் நாங்கள் குர்ஆனில் எடுத்து பார்க்கின்ற போது அதிலே எங்களுக்கு நாங்கள் படிப்பினை பெற வேண்டிய விடயம் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூறுகின்ற போது அது இறுதி முடிவுதான், அவர்களுடைய முடிவு. நல்லடியார்களை பற்றி கூறுகின்ற போது அவர்களுடைய முடிவு நல்ல முடிவாக மாறியது. அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாத்தான், அவர்கள் நல்லடியார்களாக மாறிவிட்டார்கள், நல்லடியார்களாக மரணித்தார் என்கிறது அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கின்றான். அதே போன்று தீயவர்களை கூறுகின்ற போது அவர்களுடைய முடிவு கெட்ட முடிவாக ஆகிவிட்டது. அவருடைய கெட்ட முடிவு எவ்வாறு அவருடைய கெட்ட முடிவு மாறியதை நீங்கள் நபியை நீங்கள் பாருங்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே இந்த உலகத்திலே நாங்கள் அனுப்பப்பட்ட நோக்கமே அது, எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவே அந்த விடயத்திலே கவனம் செலுத்தியவர்களாக எங்களுடைய முடிவு நல்ல முடிவாக மாறுவதற்குரிய மாற்றிக்கொள்வதற்குரிய அந்த முயற்சிகளை நாங்கள் எப்போதுமே நாங்கள் கைவிடாமல் இருப்பவர்களாகவும், எப்போதும் நாங்கள் தக்வாவோடு இஹ்லாஸோடு வாழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வ ஆஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.